ஒரு நாள் ரொம்ப களைப்பா இரவு தூங்க போறீங்க. தூங்கி எழுந்துச்சு கண்ணை கசக்கிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா அப்படியே எல்லாமே ஆரஞ்சு நிறத்துல தெரிஞ்சா எப்படி இருக்கும்? வானம் ஆரஞ்சு, பூமி ஆரஞ்சு, மரம் ஆரஞ்சுன்னு இருந்தா உங்களுக்கு முதல்ல என்ன தோணும்? உங்க கண்ணுக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பீங்க. அதான் இல்லை, இதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்படிதாங்க யூரோப்ல இருக்கிற கிரீஸோட கேபிட்டலான ஏதென்ஸ் நகரம் நேற்று திடீரென ஆரஞ்சு நிறமா காட்சியளித்தது. இதனால பொதுமக்கள் ரொம்பவே அச்சமடைந்திருக்காங்க. ஏதென்ஸ் நகரம் ஆரஞ்சு நிறமா மாற காரணம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். யூரோப் கான்டினட்டோட முக்கிய நாடுகள்ல ஒன்றான கிரீஸோட கேபிட்டல் ஏதென்ஸ். இந்த நகரம் பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போனது. மேலும் உலகத்துல மிகவும் தொன்மையான நகரங்கள்ல ஒன்றாகவும் இந்த ஏதென்ஸ் கருதப்படுது. சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தோட மைய புள்ளியாக இந்த ஏதென்ஸ் விளங்குகின்ற அதே வேளையில நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தாயகமாகவும் ஏதென்ஸ் திகழ்கிறது. இந்த நாட்டுல பல்வேறு சிறப்பு வாய்ந்த நினைவு சின்னங்களும் புராதன கட்டிடங்களும் இருக்குது. பண்டைய காலம் முதலே வெளிநாட்டவரும் சுற்றுலா பயணிகளும் விரும்பி செல்லும் நகரமாக ஏதென்ஸ் விளங்குகிறது. இந்த நிலையில ஏதென்ஸ் நகரம் நேற்று திடீர்னு ஆரஞ்சு நிறமா காட்சியளித்தது. ஒலிம்பிக் மைதானம் அமைந்துள்ள சிதக்மா ஸ்கொயர், பேத்தனான் டெம்பிள், லிகாபெட்டோஸ் குன்றுகளை உள்ளடக்கிய ஓல்ட் அகோரா, நியூ அகோரா உள்பட ஏதென்ஸ் நகரமே ஆரஞ்சு நிறமா மாறி காட்சியளித்திருக்கு. இதனால சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் மட்டுமின்றி உள்ளூர் வாசிகளும் பீதி அடைஞ்சிருக்காங்க. துகோரோனியா மலை, புனித குன்றுகளை கொண்ட அக்ரோபோலிஸ் ஆகியவையும் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பது போல காட்சியளித்தது. இந்த நிலையில ஏதென்ஸ் நகரத்தின் இந்த மாற்றத்திற்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விளக்கம் கொடுத்திருக்கு. அதாவது வட ஆப்பிரிக்கால இருந்து கிரீஸ், சைப்ரஸ், மேசடோனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த காலத்துல மேக கூட்டங்கள் நகர்வது வாடிக்கைதான். இந்த நிலையில அசாதாரணமாக இந்த மேக கூட்டத்துடன் சகாரா பாலைவனத்தோட மண் துகள்களும் கலந்து புழுதி புயல் வீசியதால கிரீஸ் நகரம் புழுதி புயல் தாக்கி ஆரஞ்சு நிறமாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என கிரீஸ் நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில ஆரஞ்சு நிறமாக மாறிய ஏதென்ஸ் நகரத்தின் படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது.